அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கஷ்டப்பட்டு கோதுமையை அரைச்சி பால் எடுத்து செய்ய தேவையில்லைங்க, ஈஸியாக நம்ம ரவையை வச்சே ஹல்வா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்துகிட்டு அதில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேங்க. நான் இதுக்கு வந்து வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த ரவையை நல்லா மசிச்சு விடணும். கையாலேயே நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டால் தான் அதிலேருந்து பால் எடுக்க முடியும். ஃபுல்லாக மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு அதிலேருந்து பாலை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பால் ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறமா அந்த கலவையில் மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் மசிச்சு விட்டு மறுபடியும் வடிகட்டி அந்த 1 கப் பாலையும் எடுத்துடலாம். மொத்தமாக நம்மளுக்கு 4 கப் அளவுக்கு இந்த ரவையிலேருந்து பால் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு அடுப்பு மேலே வச்சுட்டு லேசாக சூடாக விடலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துறேன். மொத்தமாக இந்த ஹல்வாவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். முதல்ல 1 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். மறுபடியும் 1/2 கப்பை நம்ம கேரமல் பண்ணி இதில் நேச்சுரலாக கலர் சேர்த்த போகிறோம். பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு நான் பின்னால் கொடுத்துருக்கேன். இப்போ இதை கண்டினியூஸாக நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை இன்னொரு பேனில் எடுத்துகிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை கிளறி விடலாம். ரெண்டையும் கண்டினியூஸாக கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ அந்த 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி விட தேவையில்லை, அதையும் நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரையை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அது முதல்ல மெல்ட் ஆகும், அதுக்கப்புறமா மறுபடியும் கிறிஸ்டல்ஸ் அதே மாதிரி சர்க்கரையாகவே மாறிடும். அதுக்கப்புறமா தான் கேரமெல் ஆகும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா நல்லாவே சர்க்கரை ஆகிடும். நீங்கள் அப்போ வந்து கேரமெல் ஆகலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். மறுபடியும் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த கேரமெல் ஸ்டேஜ் வந்துடும். இந்த மாதிரி இப்போது நம்மளுக்கு இந்த ரவையிலேருந்து எடுத்த பாலும் பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கேரமலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரி விடணும். நல்லா கண்டினியூஸாக கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த வந்து கேரமல் நம்ம ஊற்றின உடனே இது கெட்டியாகி சாக்லேட் மாதிரி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லாத்தையும் கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம ஹல்வா வந்து மீடியமோ இல்லை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கேரமல் முழுசாக சேர்த்தாச்சு, இதை கலரி விடுங்க. பாருங்கள் நேச்சுரலாக கலர் எப்படி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஹல்வாவோட கலராகவே. நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே சேர்த்த வேண்டாம். உடம்புக்கு ஆரோக்கியமாக நம்ம நேச்சுரலாகவே இதுக்கு கேரமல் சேர்த்து கலரை கொண்டு வந்துட்டோம். பாருங்கள் சூப்பராக ஹல்வா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த ஹல்வாக்கு இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. நம்ம வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்தோம்னா இன்னொரு ஹல்வா ரொம்ப நல்லா திரண்டு வரும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருணும். நெய்யை ஃபுல்லாக இந்த ஹல்வா உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தணும். இந்த மாதிரியே நம்ம 4 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆச்சுங்க. இதுக்கு கண்டிப்பாக பொறுமை அவசியம் தேவை. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இதே மாதிரி நம்ம 4 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்ததுக்கப்புறமா நெய் ஃபுல்லாகவே உறிஞ்சிக்கும் ஹல்வா. கடைசி ஆக ஆக நம்மளுக்கு நம்ம விட்ட எல்லா நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அதுதான் ஹல்வாக்கான பதம். பாருங்கள் நல்லா ஹல்வா வர ஆரம்பிச்சிருச்சு, தரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் லோ ஃப்ளேம்லேயோ வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல். சூப்பராக ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் கண்ணாடி மாதிரி ஹல்வா தரண்டு வந்துருச்சு. நம்ம ஹல்வா ரெடியான உடனே எய்தர் ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த ஹல்வாவை கொட்டி ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணிக்கலாம்.
பாருங்க, நம்ம ஹல்வா பேன்ல இருந்து பிரிஞ்சு வருது அப்படியே. இதுதான் பதம். நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.